அதிபதியே அரகர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் இந்த கோவிலாகப்பட்டது சுமார் 1400 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில். இந்த கோவிலை நிறுவியவர் கிருதசேகர ராஜசோழ மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோவில் சுயம்புலிங்கம் சுவாமி வந்து சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கிறார், அருள்பாலித்து வருகிறார். வஜிஷ பெருமான் இந்த சுவாமியை லிங்கத்தை பாரித்வாஜ வனம் என்று சொல்லக்கூடிய பவழமல்லியினால் பூஜை செய்து வந்தார். இங்கு ராமர் இலங்கைக்கு செல்லும் பொழுது வஜிஷ பெருமானை தரிசித்து அவர்கிட்ட உபதேசம் பெறுவதற்காக இங்கே வந்ததாக ஐதீகமாக அவருடைய பாதம் திருக்குளத்தில் உள்ளது. வஜிஷ பெருமான் அவருக்கு ஞானப்பழம் கொடுத்து உபதேசித்தார். அதனால் அவர் ஞானப்பழத்தை சாப்பிட்டு ஞானபுரீஸ்வரர் என்று பேரும் அம்பாள் பேரு பெரியநாயகி என்ற பேரும் உண்டானது. இந்த ஆலயத்தில் 16 சோடஜ கணபதி என்று சொல்லக்கூடியது 16 கணபதி ராஜா வந்து 16 செல்வங்களை பெறுவதற்காக அமைத்து வைத்தார். அதனால் இங்கே வந்து சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பு 16 பிள்ளையாருக்கும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டு பக்த கோடிகள் மெய்யன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்வார்கள். இந்த கோவிலில் ராகுகேது நவகிரகத்தில் உள்ள ராகுகேதுக்கு தோஷங்கள் நீங்க கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கெல்லாம் இங்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கல்யாணங்கள் நடக்கின்றன. ராகுகேது தோஷங்கள் நீக்கி நவகிரக பரிகாரம் செய்தால் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லா பூஜைகளும் மாதாந்திர பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அருணாச்சலம் என்றால் போதும் ஆனந்தம் மனமோருதே, அலைப்பாயும் நெஞ்சுக்குள்ளே நிம்மதி நிலையாய் சேருதே. அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா, சத்திய சிவமே உன்னாமம் கிரிவலம் முழுதும் துணையப்பா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா, சத்திய சிவமே உன்னாமம் கிரிவலம் முழுதும் துணையப்பா. காசி மாநகர் விஸ்வநாதனே, காஞ்சி மாநகர் தில்லை மாநகர் தில்லை மாநகர் பஞ்சவாணனே பஞ்சபூதனே கச்சபேசனே கைலாசனே, அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா, சத்திய சிவமே உன்னாமம் கிரிவலம் முழுதும் துணையப்பா. அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. இத்தனின் வேடப் பெருமானை பேசுவதுந்தன் பேரப்பா, பக்தியில் சொல்லும் திருநாவில் பரவசம் தருவது நீயப்பா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. இத்தனின் வேடப் பெருமானை பேசுவதுந்தன் பேரப்பா, பக்தியில் சொல்லும் திருநாவி பரவசம் தருவது நீயப்பா. அருணை மாநகர் அஷ்டலிங்கனே, நாகேஸ்வரத்து நாகநாதனே, திருமுல்லை வாயில் பசுபதேசனே, நெல்லிக்காவதன் நெல்லிநாதனே, நீலகண்டனே பாரணேசனே, பட்டீசனே சோமேசனே, அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா. எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா, சத்திய சிவமே உன்னாமம் கிரிவலம் முழுதும் துணையப்பா.
அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா எட்டு திசையிலும் உன் கோலம் எல்லாம் லிங்கம் தானப்பா எரியும் தீயின் குளிராக மலையில் வீசும் காற்றப்பா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா எட்டு திசையிலும் உன் கோலம் எல்லாம் லிங்கம் தானப்பா எரியும் தீயின் குளிராக மலையில் வீசும் காற்றப்பா மதுரை மாநகர் சொக்கநாதனே ராமேஸ்வரனே ராமநாதனே சீர்காழியின் தோழியப்பனே திருமணம் ஜேரி வள்ளலீசனே மயிலாடுதுறை மயூரேசனே மங்களக்குடி பிரணவநாதனே அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா சத்திய சிவமே உன்னாமம் கிரிவல முழுதும் துணையப்பா அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா மண்ணில் காணும் ஊரெங்கும் வளரும் கங்கை சடையீஷா கண்ணில் தெரியும் அழகாக காட்சியளிக்கும் ஜோதிஷா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா மண்ணில் காணும் ஊரெங்கும் வளரும் கங்கை சடையீஷா கண்ணில் தெரியும் அழகாக காட்சியளிக்கும் ஜோதிஷா தஞ்சை மாநகர் மிருகதீசனே தாயு மாணவா மாத்ருபூதனே ஜம்புகேசனே ஜலகண்டேசனே ஆடனை தலம் அஜகஜேசனே திருவிடை மருதூர் மகாலிங்கனே ஆத்மலிங்கனே பிராணலிங்கனே அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா சத்திய சிவமே உன்னாமம் கிரிவல முழுதும் துணையப்பா அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா நிலவின் ஒளியில் நீராடும் நீலகண்டனே யோகிசா மலரும் விழிகள் மூன்றாலே மகிமை செய்யும் அருணேசா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா நிலவின் ஒளியில் நீராடும் நீலகண்டனே யோகிசா மலரும் விழிகள் மூன்றாலே மகிமை செய்யும் அருணேசா காளஹஸ்தியின் காளதீசனே ஸ்ரீசைலனே ஸ்ரீகளீசனே காளையார் கோவில் ராமேசனே திருக்கடையூரில் அமிர்தலிங்கனே பாலைவனநாத பரமேசனே பாஸ்கரேசனே பரிதியப்பனே அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா எத்தனை எத்தனை திருநாமம் எல்லாம் உந்தன் புகழப்பா சத்திய சிவமே உன்னாமம் கிரிவல முழுதும் துணையப்பா அண்ணாமலையே சதாசிவா அருளை வழங்க விரைந்து வா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா கார்த்திக தீப திருநாளில் கருணை பெருகும் சைலேசா வார்த்தை மாலை எல்லாமே சாற்றிய எழிலே சர்வேஷா அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா கார்த்திக தீப திருநாளில் கருணை பெருகும் சைலேசா வார்த்தை மாலை எல்லாமே சாற்றிய எழிலே சர்வேஷா
மாட மாமயிலே கபாலீசனே வேர்க்காடுரை வேதநாதனே திருவலத்தானே வல்லநாதனே விருதாஜலத்து பழமலையானே ஆலங்காடனே வடாரண்யனே மறைக்காடனே வேதநாதனே அத்தனை சிவமும் ஒன்றாய் இணைந்த அருணாச்சல சிவனே அண்ணாமலையே சதாசிவா அருணாச்சலனே ஹரோஹரா அண்ணாமலையே சதாசிவா வரலாற்று சிறப்புமிக்க இத்தலமானது திருமக்கோட்டை. திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை இந்த ஊர் காரணமே வந்து ஒரு ஆன்மீகத்தனமாக இருக்கிறது. ஞானபுரீஸ்வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமை ஞானபுரம் அப்படி என்று வந்திருக்கிறது. திருமை கோட்டை அப்படி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அது மருவி திருமக்கோட்டையாக வந்திருப்பதாக வரலாற்று செய்திகள் சொல்கிறது. இன்னும் இந்த ஊருக்கான சிறப்பை பார்க்கும் பொழுது ராமாயணத்திலே சொல்லப்படுகிற அந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடங்களாக இருக்கிறது. ராமன் மானை கொல்லக்கூடாது, கொல்லாகுடியாக இருக்கிறது. அடுத்ததாக கொல்லுமாங்குடி, கொல் அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கின்ற இடம் கொல்லுமாங்குடியாக இருக்கிறது. அடுத்ததாக அப்படியே வந்து பில்லூர், அங்கே தான் வந்து மான் மேய்ந்திருக்கிறதாம். அடுத்ததாக வலங்கை மான், வளப்புறமாக திரும்பி வந்ததால் வலங்கை மான், லட்சுமாங்குடி. அடுத்ததாக ராதாநல்லூர், மேலர் ராதாநல்லூர், ராதா நரசிம்மபுரம், அப்படியே வருகிறது இந்த திருமைக்கோட்டை. ராமர் வசிஷ்டர் முனிவரிடம் ஞான தீட்சை பெறுவதற்காக இங்கே வந்ததாக வரலாறு சொல்கிறது. அதன் அடையாளமாக இங்கே ராமர் பாதம் இருக்கிறது. அதைவிட கிருத சேகர மகாராஜா தன்னுடைய குஷ்டரோகம், தோல் நோய் சம்பந்தமான ஒரு தீர்வு இங்கு கிடைத்திருக்கிறது, நலத்தீர்த்தம் இருக்கிறது. இந்த குளத்திலே குளித்ததனால் அவருடைய நோய் குணமானதாக வரலாறு சொல்கிறது. துவாரபாலகர்களாக இங்கே வந்து சுப்பிரமணியரும் விநாயகருமே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. முருகனுக்கு இரண்டு ஆலயங்கள் இருக்கிறது. வள்ளி தெய்வானை கூட தனியாக ஒரு ஆலயம் இருக்கிறது, அது ஒரு தனிச்சிறப்பு. 16 விநாயகர்கள் இருப்பது மிக அரிய செய்தி. தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலங்களிலே இது ஒன்றாக இருப்பது நமக்கு ஒரு இந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை. தலைவா அருள்வாய்
ஆண்டு ஐந்தொழில் இருந்தாற்றும் இறை நீயா ஐந்தினில் முகம் கொண்டு ஐந்தினில் நிறம் கொண்டு ஐந்தினும் புராணத்தில் வருவாயையா திருமுறையானையா திரிபுரம் நீயா உளமாற உனையேற்று உருகுகின்றேன் சிறு பேதை இறைவா நிறைவா அருள்வாய் கருவறை இருந்தாலும் சிவலிங்கமே உமையுரு சரி ஈஸ்வரன்.